தமிழ் இன்ஃபோகுருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் தமிழ் இன்ஃபோகுருஜி, நான் உங்கள் மணிகண்டன். நம்ம பிளாக்கர் டியூட்டோரியல்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னா, நம்மளோட வெப்சைட் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு ஆன்லைன்ல, அதே மாதிரி மொபைல்லையும் எவ்வளவு ஸ்பீடா ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சிட்டி சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட நெட்டோட ரேஞ்சு அதிகமான ஸ்பீடாகவே இருக்கும், இதே இது கிராமத்துக்கு போக போக அவங்களோட ரேஞ்சு கம்மியாகும். அங்கே ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம், இதனால சில பேர் எரிச்சல் அடையலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டோட ஸ்பீடு எப்போவுமே ஸ்பீடாகவே இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி நம்ம முகவை இன்ஃபோ பிளாக்பஸ்ட் வெப்சைட் எடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட்டை கூகுளோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட், இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரன் டெஸ்ட் கொடுங்க. இப்போ இதை கொடுத்தவொடனே இங்கே அனலைஸ் ஆகும். இது நம்ம மொபைலுக்குரிய ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குரிய வெப்சைட். இப்போ நம்மளோட இது ரொம்ப நல்லாவே இருக்குது, நம்ம பேஜ் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் ஸ்பீட் இன்சைட், அதாவது நம்ம அபவுட் அஸ் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் எவ்வளாமே எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம். அதே வெப்சைட் யூஆர்எல்ல இதில் பேஸ்ட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் காமிக்கும், ஒன்று மொபைல் வழியாகவும் இன்னொன்று டெஸ்க்டாப்புக்கும் காமிக்கும். இப்போ இங்கே மொபைல் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா 83% நம்மளோட இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே எரர் காமிக்கும். ஸோ டெஸ்க்டாப்பில் எவ்வளோ ஸ்பீட் இருக்குதுன்னு பார்க்கலாம். டெஸ்க்டாப் வந்து 91% ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்னோட இன்னொரு வெப்சைட்டை காமிக்கிறேன், இது என்னோட இன்னொரு வெப்சைட் தான், தமிழ் க்ளவுடு மீடியா. இதை நான் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம நான் இதே யூஆர்எல் இங்கேயும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேஜ் இஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு காமிக்குது, நம்மளோட பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேஜ் ஸ்பீட் இன்சைட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸ்பீடு. இதில் ஸ்பீடு இண்டெக்ஸ் எல்லாம் எரர் காமிக்கிறாங்க சில, அதாவது இப்போ டெஸ்க்டாப்லேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 77% தான் காமிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டோட இண்டெக்ஸ் பேஜ், அது வந்து ரொம்பவே லோட் ஆகுறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்மளோட இமேஜஸ் எல்லாம் அதிகமான லோடிங்கில் இருக்கும், அதாவது இமேஜஸ்ங்கிறது நம்மளோட குவாலிட்டி, அதிகமான எம்பி உள்ள இமேஜ் வந்து இதில் நம்ம கொடுக்க கொடுக்க ஸ்லோவாயிடும். இது வந்து சிட்டி சைடு உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் ஆயிடும், இதே இது நீங்கள் வில்லேஜ் சைடு போகும்போது உங்களோட வெப்சைட்டோட தரம் குறைய ஆரம்பிக்கலாம், அதனால உங்கள் எரிச்சல் அடைஞ்சு பார்க்காம கூட போயிடலாம். நம்ம இன்னொரு வெப்சைட்டையும் செக் பண்ணலாம். ஓகே, நம்ம தமிழ் இன்ஃபோகுருஜியோட வெப்சைட்டையும் செக் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கண்டென்ட் உள்ள வீடியோ டியூட்டோரியல்
வெப்சைட். இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கேயும் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேஜஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஸோ இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் ஸ்பீடோட இன்சைட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொபைலில் 53% ஆகும். டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம், டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா 96% ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொபைலில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய எரரை நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற தீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப ஈஸியான தீமாக இருந்துச்சுன்னா இதிலிருந்து நீங்கள் உங்களோட பேஜ் லோட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் தீமை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான தீமாக செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வெப்சைட்டுக்கு நல்ல ஒரு மோட்டிவை தரும். அப்போ தான் உங்களோட வெப்சைட்டு ரீச் ஆகும். அதே மாதிரி கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக போடுங்க. அப்போ தான் உங்களோட வெப்சைட்டு ரொம்ப ரீச் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.